நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பாதிரியாரும் மகா சுவாமிகளும் போப்பாண்டவர் சென்னைக்கு வருகை தந்த போது எல்லா மதங்களையும் பற்றி அனைத்துலக மாநாடு ஒன்று சென்னையில் நடைபெற இருந்தது. அதை ஒட்டி பல்வேறு மதங்களைச் சேர்ந்த குருமார்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அதில் அந்த தலைவரின் புகைப்படத்தையும் அவரை பற்றிய குறிப்பையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தவர்கள் கேட்டிருந்தார்கள். ஸ்ரீ காஞ்சி மடத்துக்கும் இந்த வேண்டுகோள் அனுப்பப்பட்டிருந்தது. பரமாச்சாரிய சுவாமிகளின் புகைப்படத்தையும் அனுபவ குறிப்பையும் அதில் கேட்டிருந்தார்கள். மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தவர்களிடையே இந்து மதத்தைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது திடுக்கிட்டு போனார்கள். ஏற்பாடு செய்தவர்களுக்கு கண்டன கடிதங்களும் வர தொடங்கின. சென்னையிலிருந்த ஆர்ச் பிஷப் இதை பற்றி தெரிந்து கொண்டதும் தனது பிரதிநிதியாக முக்கிய பதவி வகிக்கும் பாதிரியார் ஒருவரை காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு அனுப்பி தவறு நிகழ்ந்ததற்கு மன்னிப்பு கேட்டு வர ஏற்பாடு செய்தார். அவருடன் ஸ்ரீ காஞ்சி மடத்திற்கு அறிமுகமான முக்கிய பிரமுகர் ஒருவரையும் அனுப்பி வைத்தார். சென்னையை சார்ந்த பேராசிரியர் பி கே சுந்தரம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். காஞ்சிபுரத்தை அடைந்து ஸ்ரீ மடத்துக்கு சென்றவர்கள் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் நடந்ததை விளக்கினார்கள். பரமாச்சாரிய சுவாமிகளை தரிசிக்க விரும்புவதாகவும் கூறினார்கள். மகா சுவாமிகள் அப்போது கடுமையான ஜுரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவருக்கு தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. சில நிமிடங்களில் பாதிரியாரும் பேராசிரியரும் மகா சுவாமிகள் இருந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அங்கே உள்ளே நுழைந்ததும் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். மகா சுவாமிகள் வெறும் தரையில் ஓலைப்பாய் விரித்து படுத்திருந்தார். அவருடைய முகம் மட்டும் தெரியும்படி துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. மகா சுவாமிகள் ஜாடி காட்டியதும் தூரவே நின்றிருந்த அனைவரும் சற்று அருகில் வந்தார்கள். அவர்கள் வந்த விஷயம் பற்றி பேசும்படி ஸ்ரீமடத்தின் மூத்த அதிகாரி கூறினார். சுந்தரம் மகா சுவாமிகளிடம் நடந்த நிகழ்ச்சியை விவரித்துவிட்டு சென்னை ஆர்ச் பிஷப் நேர்ந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க தனது பிரதிநிதியாக பாதிரியாரை அனுப்பியிருப்பதாக கூறினார். மேலும் மாநாடு நல்ல முறையில் நடந்தேற மகா சுவாமிகளின் ஆசைகளை வேண்டிக் கொள்வதாகவும் கூறினார். பாதிரியாரும் ஆர்ச் பிஷப்பின் சார்பாக தனது வேண்டுகோளை கூறினார். கடுமையான ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் கூறியதை கூர்ந்து கவனிப்பது புரிந்தது. அவர்கள் பேசி முடித்ததும் மகா சுவாமிகள் துணி போர்வையிலிருந்து இரண்டு கைகளையும் வெளியே எடுத்தார். கையை உயர்த்தி இருவரையும் ஆசிர்வதித்தார். மேலும் கீழுமாக கையை அசைத்து அருளாசியும் வழங்கினார். இருவரும் அதை கண்டு மனம் நெகிழ்ந்து போனார்கள். பிறகு ஸ்ரீமடத்தின் சார்பாக சால்வியை போர்த்தி பாதிரியாரை கௌரவித்தார்கள். மடத்துக்குரிய மரியாதை பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பாதிரியார் அந்த கருணை உள்ளத்தின் மேன்மையை உணர்ந்து உருகி போனார். சென்னைக்கு காரில் திரும்பிய போது கோடைக்கால வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது. சுந்தரம் பாதிரியாரிடம், நீங்க அந்த போர்வையை வேண்டுமானால் எடுத்துவிடுங்கள். மரியாதைக்காக அளிக்கப்பட்ட சால்வியை நீங்கள் அணிந்து கொண்டே வர வேண்டும் என்ற அவசியமில்லை என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த சால்வியை சென்னைக்கு வந்து ஆர்ச் பிஷப்பை சந்தித்து பேசும் வரையில் எடுக்கவில்லை. அந்த சால்வியை அருளாசையின் அடையாளமாகவே கருதி ஆர்ச் பிஷப்பிடம் அதை கொடுத்து வணங்கி பெருமிதமடைந்தார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.